இங்கே தான் இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு யாருமே எங்களை பற்றி செய்தி போடலை, நீங்கள் போடுங்கன்னு போட்டோம். சட்டையை கழட்டிட்டு பார்த்தேன், உடம்பு முழுக்க தார் தாராக அங்கங்கே அங்கங்கே கொடுங்காயம் கொடுங்காயம். இந்த ஈபி வேலை நமக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையில் இன்ன வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கிறேன். ஒத்த பைசா அந்த அரசு தரல இந்த ஊழியர்களுக்கு. செத்து பழிச்சு வந்து உடம்பு முழுக்க கொடுங்காயத்தோடு உட்காந்துட்டு இருக்கிறேன். கொடுங்காயம் ஒத்த பைசா இல்லை. இப்படி இப்படி கள்ள சாராயம் குடிச்சவனுக்கு பத்தில. நம்ம சிபிசிஐடி மாதிரி போலீஸில் காவல்துறையில் இருக்க மாதிரி சிவில் சப்ளைஸில் ஒரு சிஐடி இருக்குது, இன்டெலிஜென்ஸு விஜிலன்ஸு. அவங்க தான் வந்து தப்பு பண்ணுறவனை பிடிச்சி பிடிக்கணும். இருக்கிறதுலையே அங்கே தான் ஊழல் மிக அதிகமாக இருக்குதுன்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு. இப்போ புரியுதுங்களா மின்கம்பம் விஷயம்? எல்லாம் மின்கம்பமாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், தார் ரோடாகட்டும், இந்த ஆட்சியுடைய அவலம் இதுதான். சென்னைக்கு இணையாக ஒரு மாநகரத்தை சென்னை புறநகரில் உருவாக்க வேண்டும் என்று பூந்தமல்லி திமுக எம்எல்ஏ கிருஷ்ணசாமி கூறுகிறாரு. கிளாம்பாக்கம் கிளாம்பாக்கம் பரந்தூர் சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்க, இது என்ன ஒரு அதான் பூந்தமல்லி புறநகர்னா அது பூந்தமல்லி தனி மாதிரி வாயில் இப்போ இதை வந்து ஒரு பெரிய மாநகரம் ஆகணும்னா ஏதோ ஒரு திட்டத்தோடு இருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு சரித்திரத்தில் வந்து 63 பேர் சேர்த்துருக்கானா இல்லை கிட்டத்தட்ட 100 நோக்கி போய்க்கு. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் 63-65 இல்லை 70 100 வரைக்கும் போகுன்றாங்க. இது வரைக்கும் ஆனது இவ்வளோ பெருசாக ஒரு நிகழ்வு நடந்தது இல்லை இல்லை. அப்போ வந்து அப்போ நீங்கள் என்ன வைக்கணும், அதுக்கு பேர் கள்ளக்குறிச்சியா? நல்லா இல்லைல்ல, அது என்ன கள்ளக்குறிச்சி நல்ல குறிச்சின்னு எல்லாம் ஒரு தானே. கள்ளக்குறிச்சின்னு சொன்னா என்ன, கலைஞர் குறிச்சின்னு சொன்னா என்ன? கள்ளச்சாராய சாவுகளில் பெண்களும் இடம்பெற்று இருப்பது எதை காட்டுகிறது? கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பெண்களை அடிக்கடி முதல்வர் சொல்றாருல, பெண்களின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்குறோம்னு. திருநெல்வேலி நல்லையப்பர் கோயில் தேர் திருவிழாவில் 4 வடங்களும் அருந்திருக்கிறது, ஆட்சிக்கு ஏதாவது சிக்கல் ஆபத்து வருமோ? அந்த ஐதீகப்படி கேட்கிறாரு. காசு காசு காரியத்தில் அந்த விஷயத்தில் அப்போ நீங்கள் வடமா இருந்தா என்ன, கோயில் வடமா இருந்தா என்ன, விஷசாராயமா இருந்தா என்ன, எல்லாம் காசு ஒன்று தான். திருசக்தியார் கேள்வி பதில் 2 வந்து தொடங்குது. ஐயா வணக்கம். வணக்கம். சேவியர் மேத்யூ நெல்லை, தூத்துக்குடியில் தரமில்லாத மின் கம்பம் காற்றில் துண்டு துண்டாக உடைந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்து இருக்கிறார் ஊழியர். மிக மிக வேதனையான செய்தி. இந்த மாதிரி நிறைய நடக்குது தமிழ்நாட்டில். அதாவது ஒயர் வந்து அருந்து தொங்கி அது வந்து தண்ணியில் பட்டோ இல்லை வந்து அது யார் மேலேயாவது விழுந்தோ இல்லை காற்றுல யார் மேலேயோ பட்டு அப்படிங்கிறது அது ஒத்துக்கக்கூடியதில்லை. இருந்தாலும் யதார்த்தத்தில் நிகழக்கூடியது. நம்ம சொல்கிறது மின் கம்பம். இந்த நிகழ்வில் கம்பம்னா உங்களுக்கு தெரியும், இரும்பு கம்பம். இந்த இரும்பு கம்பம் சிமெண்ட் கம்பம் கான்கிரீட்டு சிமெண்ட் கம்பம். இந்த கம்பம் வந்து காத்தடிச்சு முதல்ல அதை சரியாக வந்து மண்ணுக்குள்ளே புதைக்கலைன்றது, அதை தாண்டி விழும்போது துண்டு துண்டாக உடைகிறது. எப்படிங்க வந்து ஒரு கான்கிரீட்டு கம்பம் துண்டு விழுறது கூட நம்ம ரொம்ப அளவுக்கு மீறிய காற்று சரியாக வந்து அது நடாமல் கவனக்குறைவு அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன அர்த்தம், தர அந்த கான்கிரீட்டு அந்த மின் கம்பம் வந்து தரம் குறைவாக இருக்கு. நம்ம ஊடு கட்டுறதுல வந்து ஒரு மூட்டை மணலுக்கு வந்து ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு பதிலாக 8 மணலை கலக்கிறானுங்களே, அப்போ தார் ரோடு போட்டு வந்து தார் ரோடு போட்டிங்கன்னா வந்து பாலம் கட்டுறதுக்கும் பெரிய பில்டிங் கட்டுறதுக்குமே அப்படி தான் பண்ணுறோம். அதான் கம்பத்துக்கு வந்து என்ன சார்? கரெக்டு, அது கரெக்டு. அப்போ அந்த மின் கம்பத்தில் வந்து ஒரு தம்பி வந்து அவர் வந்து இறந்துட்டார். இது வந்து திமுக அரசில் எனக்கு தெரிந்து நான் கவுண்ட் பண்ணதில் 1, 2, 3, 4, 5 நிகழ்ச்சி. சின்ன சேலத்தில் நயினார் பாளையத்தில் ஒரு மின் ஊழியரே இறந்துட்டார். அதுவும் வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒயரில் இல்லை, இதெல்லாம் வந்து இந்த துண்டு துண்டாக கம்பம் அபூர்வமான விஷயம். அதுக்கப்புறம் திருத்தணி தக்கோணத்தில் ஒன்று, அதுக்கப்புறம் கோவை கருமத்தம்பாடியில் ஒன்று, விழுப்புரம் வானூரில் ஒரு ஒப்பந்த ஊழியர். இப்படி இதில் ஒருத்தர் 1, 2 அதில் ஒருத்தர் பேர் ஏதோ ஒருத்தர் வந்து பொதுமக்கள். இதில் அந்த அந்த இந்த இப்போ தூத்துக்குடியில் வந்தவர் வந்து மின் இதுக்கெலாம் சம்மந்தம் இல்லாமல் அந்த பக்கம் ரோட்டில் போனவர், மாணவரோ இளைஞரோ.
அவர் மேலே விழுந்துச்சு, துண்டு துண்டாக மேலேருந்து கம்பம் அந்த ஹைட்லேருந்து விழும்போது அந்த இதில் இறந்துட்டாங்க. நம்பர் ஒன் வந்து எவனோ திருட்டுத்தனமாக வந்து போய் விஷசாராயம் வந்து குடித்தவனுக்கு 10 லட்சம் ரூபாயும் 5 லட்சம் ரூபாயும் கொடுக்குறீங்களே, நீங்கள் தரக்குறைவாக வைத்த மின்கம்பத்தினால் வந்த வந்து ஒரு விபத்து, முதல்ல என்ன செஞ்சுருக்கணும், அந்த யார் கான்ட்ராக்டர் சப்ளை பண்ணவனோ அவனை கைது பண்ணியிருக்கணும், அந்த கான்ட்ராக்டை பாஸ் பண்ண கலெக்டரோ அமைச்சரோ அமைச்சராக இருந்தா என்னையா கைது பண்ணி, கைது பண்ணியா உங்களால பண்ண முடியாது, மேல இருந்து கீழ் வரைக்கும் ஊழல் அப்படியே புறையோடி கிடக்குது, உங்களால பண்ண முடியாது, பண்ண மாட்டீங்க. விஷசாராயம் கொடுக்கற அவனுக்கு கொடுக்க அதே அந்த அளவுக்காவது 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? அவன் மின் ஊழியராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பொதுமக்களில் ஒருத்தராக இருந்தாலும் சரி, இப்படி பாதிக்கப்பட்டவனுக்கு இதை மாதிரி இவங்க வந்து அதாவது ஒரு விஷயம் சொல்லலாங்களா, தாராளமா சொல்ல. இந்த மின் ஊழியர்கள் வந்துட்டு ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யறாங்கல்ல, ஆமா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அளவில் போராட்டம் பண்றாங்க. 3 வருஷம் ஒன்றும் எங்களை பணி நிரந்தரம் கூட பண்ணல, ஒப்பந்த அடிப்படையிலே பண்ணிக்கிறீங்க, எமர்ஜென்சி காலத்துலலாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு. சமீபத்தில் ஆந்திராவில் போய் குடியேற போகிறோன்னு கும்பலாக போனாங்கல்ல, அதில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி வந்தார், இங்கே தான் இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு, யாருமே எங்களை பற்றி செய்தி போடல, நீங்கள் போடுங்கன்னு போட்டோம், சட்டையை கழட்டிட்டு பார்த்தேன், உடம்பு முழுக்க தார் தாராக அங்கங்கே அங்கங்கே கொடுங்காயம் கொடுங்காயம், செத்து பொழைச்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து ப்ரைவேட்டில் பார்த்து கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபா சொந்த காசு கடனை வாங்கி சொத்தெல்லாம் விற்றுட்டாரு. இந்த இபி வேலை நமக்கு கிடைக்கின்ற நம்பிக்கையில் இன்ன வரைக்கும் உட்காந்துட்டுருக்கிறாரு. ஒத்த பைசா அந்த அரசு தரல இந்த ஊழியர்களுக்கு, செத்து பொழைச்சி வந்து உடம்பு முழுக்க கொடுங்காயத்தோடு உட்காந்துட்டுருக்கிறார், கொடுங்காயம் ஒத்த பைசா இல்லை. சம்பந்தமே இல்லாத பொதுமக்கள் அவன் பாட்டுல ரோட்ல சைக்கிள்லயோ ஸ்கூட்டர்லயோ நடந்தோ போறான், திடீர்னு மின்கம்பம் வந்து உழறது மட்டும் இல்ல, 2 துண்டு 3 துண்டா உழுது, அது எப்படியா ஒரு கான்கிரீட் வந்து 2 துண்டு 3 துண்டா விழ முடியும்? இது சொல்லும் போது இன்னும் சில 1-2 நிகழ்ச்சியிலையும் நம்ம சேர்த்து இந்த ஊழல் விஷயத்துல சொல்லும் போது, ஹைவே டிபார்ட்மெண்ட் நெடுஞ்சாலைத்துறை அதில் சீஃப் இன்ஜினியராக சந்திரசேகர், அப்புறம் ஏதோ குரு நேசனா ஏதோ ஒரு குருதேவனா யாரோ ஒருத்தர், 2 பேர் இவங்க 2 பேரும் இந்த தார் ரோடு போ, ஏன்னா நம்ம தார் ரோடை பற்றி பேசணும், தார் ரோடு போகிறதுல 750 கோடி ரூபா வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. தார் ரோடு போகிறதுல ஊழல் 750 கோடி ரூபாய்க்கு, அதான் நீங்க தார் போட்டா கையில எல்லாம் வருதுன்னு அடிக்கடி வருதே, இந்த மாதிரி விவகாரங்கள்ல இது எங்க இடத்துல துரோகம் எல்லாமே கணக்கு முடிச்சுட்டுலாம், அது கணக்கு வேண்ட காமிக்கிறது. அது இவங்க வந்து நாமக்கல் இந்த திருப்பூர் அங்கெல்லாம் வந்து வேலை பார்க்கும்போது இந்த ஊழலை பண்ணியிருக்காங்க. இப்போ சீஃப் இன்ஜினியர் தலைமை பொறியாளராக இருந்து இப்போ இந்த மாசமா என்னமோ அவங்க வந்து ரிட்டையர் ஆகிறாங்க, இவங்க பேர்ல வந்து இதெல்லாம் இருக்கு, அதாவது குற்றச்சாட்டுகள், இந்த 750 கோடி ஊழல், அமைதியாக இவங்களுக்கு ஓய்வூதியத்தை கொடுத்து பிரிவு உபச்சாரம் கொடுத்து இவங்களை வந்து அனுப்பி வைக்குது அரசு. இதை அறப்போர் இயக்கம் வந்து இதை விமர்சனம் பண்ணி அறிக்கை விட்டுருக்காங்க, போராட்டம் பண்ணுறேன்னு பண்ணியிருக்காங்க. அவன் பேரில் வந்து குற்றச்சாட்டு இருக்கு, அது நிலுவையில் இருக்கு 750 கோடி. அந்த அவன் வந்து இப்போ அதுக்கப்புறம் ப்ரமோஷன் ஆயிருக்கான், முதல்ல குற்றச்சாட்டு உள்ளவன் ப்ரமோஷன் ஆயிருக்கான், நம்ம கூட முன்னால பேசணும், ப்ரமோஷன் குற்றச்சாட்டு இருந்தா கொண்டு போய் உயர் அதிகாரியா உச்சத்திலேயே வச்சிருவாங்கன்னு போன தடவை பேசணும் அப்படின்னு. ஆமா பண்ணி அவனை கொண்டு போய் உச்சத்துல வச்சு தலைமை பொறியாளரா இருந்து, அவன் சந்திரசேகரா அவன் பேர் என்னன்றது நமக்கு முக்கியம் இல்லை, அவன் யாருன்றது, யாரோ 2 பேர் கருப்பு ஆடு 2, அது அவங்கள வந்து ஓய்வு பெறத்துக்கு சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அவன் பேர்ல இப்ப தண்டனைன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான், இந்த 750 கோடி ஊழல்ல யாருக்கிட்ட கொடுத்தேன், அமைச்சர் யாருக்கிட்ட கொடுத்தேன், இன்னும் எம்எல்ஏ யாருக்கிட்ட கொடுத்தேன், எம்பி யாருக்கிட்ட கொடுத்தேன், மாவட்டம் செயலாளர் எல்லாத்தையும் அவன் சொல்லுவான். அப்போ அவனை அமைதியாக அனுப்பிச்சி விட்டாதான் நல்லது. இப்படி வந்து இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு, இந்த சிவில் சப்ளைஸில் பருப்பு கொள்முதல் பண்ணாங்க பாருங்க, இந்த பருப்பு கொள்முதல் வந்து கனடா பருப்புன்னு ஒன்று கனடாலேருந்து இம்போர்ட் பண்ணி வருது, அந்த பருப்பு வந்து மார்க்கெட்டில் சாதாரணமாக 120 ரூபாய்க்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் கடையில் கிடைக்குது. நீங்கள் போய் அந்த நல்ல விஷயம் தெரிஞ்ச மளிகை கடைக்காரன் கேட்டால், அது ஐயா இது உள்ளூர் பருப்பு, இது கனடா பருப்பு, இது இவ்வளோனா இது அது 90 ரூபா, அது 120 ரூபா கிலோ. இந்த கனடா பருப்பு கடையில் 120 ரூபாய்க்கு கிடைக்குது, ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளோக்கு வாங்கியது, 160 ரூபாய்க்கு வாங்குது.
40 ரூபா அதிகம். இப்போ நீங்கள் 120 ரூபாய்க்கு மளிகை கடைக்காரர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அவருக்கு 90 ரூபாய்க்கு கிடைச்சாதான் அவர் உங்களுக்கு 120 ரூபாய்க்கு கொடுப்பார். நடுவில் உள்ளவங்க ஹோல்சேலு ரீட்டைலு இந்த லாபம்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25% வந்து அந்த லாபத்தில் போயிடும். அப்போ 90 ரூபா ஒரு தோராயமாக வச்சுங்க. அப்போது அதை 160 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. யார்கிட்ட வாங்குறாங்க? ஒரு 3 கான்ட்ராக்டர். அந்த 3 கான்ட்ராக்டர் வந்து கரெக்டாக அவங்க 3 பேரும் 165 ரூபா 165 ரூபா 165 ரூபா கிலோன்னு கரெக்டாக ஒரே மாதிரி கோட் பண்ணுறாங்க. இப்போ இந்த L1, L2, L3 லோயஸ்ட் இல்லை, 3 பேரும். 3 பேரையும் கூப்பிட்டு அரசு என்ன பண்ணுது, 165 ரூபா ரொம்ப அதிகம், ஒத்துக்க மாட்டோம், 160 வச்சுங்க. ஆ வச்சுக்கிறேங்க, அதெல்லாம் செட் பண்ணியாச்சா, 160 ரூபான்னு போட்டு பெரிய அளவில் வந்து ஊழல் நடந்திருக்கு. இதையும் வந்து அறப்போரை கொண்டிருக்கு. இதில் ஜோக் என்னன்னால் காமெடி வந்து அதிகமான காமெடி, கூடுதல் காமெடி. இதெல்லாம் வந்து யார் கண்டுபிடிக்கணும்? இது வந்து சிவில் சப்ளைஸில் வரும், இந்த பருப்பு கொள்முதலாம். இதுக்கு சிவில் சப்ளைஸில் சிஐடின்னு ஒன்று இருக்குது, நம்ம சிபிசிஐடி மாதிரி போலீஸில் காவல்துறையில் இருக்க மாதிரி சிவில் சப்ளைஸில் ஒரு சிஐடி இருக்குது, இன்டெலிஜென்ஸு விஜிலன்ஸு. அவங்க தான் வந்து தப்பு பண்ணுறவனை பிடிச்சி பிடிக்கணும். இருக்கிறதுலையே அங்கே தான் ஊழல் மிக அதிகமாக இருக்குன்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு. இப்போ புரியுதுங்களா மின்கம்பம் விஷயம்? எல்லாம் மின்கம்பமாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், தார் ரோடாகட்டும், இந்த ஆட்சியுடைய அவலம் இதுதான். எங்கெங்கு காணினும் ஊழல் அடி, கரன்சி அடி, அவ்வளோதான். அனுப்புற இடத்துல வந்து ஒருத்தர் மட்டுமே அவ்வளவு மிஷின். அதான் நான் சொல்றது, ஒரு ஒரு அமைச்சரும் சொல்றேன் இப்படின்னா அப்ப மொத்தம் எவ்வளவு பாருங்க. அது என்ன செய்யறது, தமிழ்நாடு அவலத்தில் இருக்கு. கார்முகில் கடலூர்ல இருந்து பேசுறாரு. சரி, சுவிட்சர்லாந்தில் பிரபல தொழிலதிபர் இந்துஜா குடும்பத்தினர் வீட்டு வேலைக்காரர்களை கொடுமைப்படுத்தியதற்காக 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார்களே, இந்தியாவில் அப்படி நடக்குமா? இல்லை, இந்த இந்துஜா குடும்பம்ன்றது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அசோக் லேலண்ட்லாம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய பல நிறுவனங்கள் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கக்கூடிய இந்தியாவுக்குள்ளே ஏகப்பட்ட இந்தியாவுக்குள்ள முடியல, சர்வதேசத்துலேயும் இருக்காங்க. அவங்க அந்த பெரிய இந்துஜா ஒரு அண்ணன் அவங்கெல்லாம் லண்டனில் இருக்காங்க. அவருடைய தம்பி பிரகாஷ், தம்பின்னு சொல்லவருக்கே 75 வயசு, 70-75 வயசு. அவர் பிரகாஷ் இந்துஜா, அவருடைய மனைவி, அவரோட பையன், மருமக, இவங்கெல்லாம் சுவிட்சர்லாந்தில் இருக்காங்க. இவங்களாம் அதே அந்த பெரும் தனக்காரர்கள், பெரிய வியாபாரிகள். எதுக்காகனா அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வீட்டில் இந்தியாவிலேருந்து வேலை கூட்டம் போகிற பாருங்க. இவங்களை பார்த்து அந்த ஊரில் சுவிட்சர்லாந்தில் மினிமம் வேஜஸ்ன்னு இருக்குது, இந்திய ரூபாய் வந்து 2800 ரூபாய்க்கு இணையான அந்த ஊர் கரன்சியில். இவங்க 700 ரூபா, அதுவும் எப்படி கொடுக்குறான்னா அவங்க ரூபாயாக கொடுக்குறான், இந்திய ரூபாயில் அது உள்ளே வச்சுருக்கானுங்க. இந்திய ரூபா அந்த நாட்டில் வந்து செல்லாது, அப்போ அவன் அதை எடுத்துகிட்டு போய் வெளியே எதுவும் வாங்க முடியாது. அவன் திருப்பி ஊருக்கு வரும்போது எடுத்துகிட்டு வந்து தான் செலவு பண்ண முடியும். 2800 ரூபா குறைந்தபட்ச ஊதியம், அதில் நாளில் ஒரு பங்கு தரான், அதுலேயும் அதை ஒழுங்காக தராமல் அங்கெல்லாம் வந்து இந்த ஒரு நாளைக்கு இவ்வளவு மணி நேரம் தான் அவனை வேலை செய்ய, இதெல்லாம் சட்டங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவனை வந்து அடிமை மாதிரி நடத்தி இது பிரச்சனையாகி கோர்ட்டுக்கு போயிடுச்சு. முதல்ல வந்து அவங்ககிட்ட கோட் பண்ண, எதுக்காக இதை வந்து நம்ம சொல்லணும்னா, இது சுவிட்சர்லாந்தில், சுவிட்சர்லாந்துலேயும் அவங்க இருக்காங்க. லண்டனில் அண்ணன் இருக்கார், பெரியவர், ரொம்ப பெரியவர். அடுத்தவர் ஒரு அந்த கிளை புகழ்பெற்ற வக்கீலெல்லாம் வர வச்சு பார்த்துட்டு சிவில் சூட்டு, அந்த சிவில் சூட்டுனா வந்து அரசாங்கமே வந்து அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு வந்தபோது அவங்க எல்லார்கிட்டையும் நாங்கள் இவ்வளோ நஷ்டஈடு வாங்கிக்கிறோம், 10 லட்சம் ரூபா வாங்கிக்கிறோம், ஏதோ ஒரு அமௌண்ட், 20 லட்சம் ரூபா வாங்கிக்கிறோம். நம்ம பிறழ் சாட்சி வருமே நம்ம ஊரில் தமிழ்நாட்டில், அந்த பிறழ் சாட்சி மாதிரி ஆனால் சட்டப்பூர்வமாக நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம், காம்ப்ரமைஸு. அவன் என்னங்க பாவம், அவனுக்கு அங்கே திரும்பி வரது கூட டிக்கெட்டு கூட காசு இல்லை, அதனால் வந்து அவன் வந்து ஒத்துக்கிட்டு கைது போட்டுறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, இது உங்களுக்கு உடனே வந்து செந்தில் பாலாஜி மேட்ரு ஞாபகம் வரணும், எனக்கு எதுவும் வராதுங்க, இல்லை வரணும், வராது, இல்லை வரணும், வரவே வராது, ஞாபகப்படுத்துறது அடித்து சொன்னால் கூட எனக்கு வராது, ஆனால் ஞாபகப்படுத்துறது என் வேலை. அது ரைட்டு, முதல்ல பணத்தை வாங்கிட்டு வேலை, அப்புறம் வந்து அவங்க வீட்டெலாம் கையெழுத்து போட்டு பணத்தை நான் திரும்பி வாங்கி செட்டில் பண்ணிட்டேன், அதானே கேஸு. இப்போ இதே ஸ்டைலில் இந்துஜா அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இவங்ககிட்ட இந்த வேலைக்காரங்ககிட்ட வந்து நான் காம்பன்சேஷன் வாங்கிட்டேன், எனக்கு இனிமேல் இவங்க பேரில் வழக்கு தொடுக்க வேணாம், அதாவது இவங்களோட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, காம்ப்ரமைஸ். அந்த ஊர் கோர்ட்டு பாருங்கள், அதுவும் கோர்ட்டு. இங்கே இருக்கிறது நம்மளதெல்லாம் வந்து
இங்கே உள்ள கோர்ட்டெல்லாம் பேட்மிண்டன் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்டு, நம்ம ஊரில் கோர்ட்டும் இருக்குது, வேறு கோர்ட்டும் இருக்குது, சட்ட நீதி கோர்ட்டும் இருக்குது, டென்னிஸ் கோர்ட்டு இருக்குது, பேட்மிண்டன் கோர்ட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த விளையாட்டுகள் நடக்கக்கூடிய நீதிமன்றங்கள் கோர்ட்டுகளும் இருக்குது, எல்லா விதமான கோர்ட்டுகளும் நம்ம ஊர்லேயும் இருக்குது. சுவிட்சர்லாந்தில் என்ன சொல்லிட்டான், நீ அவங்க கூட காம்ப்ரமைஸ் போட்டது சிவில் மேட்டர், நீ செஞ்சது கிரிமினல் குற்றம், அது தனி இது தனி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டான். மூணு வருஷம் நாலு வருஷம் அப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு மேலே இவங்க மேல்முறையீடு போயிருக்காங்க. இல்லை நான் நினச்சி பார்க்குறேன், சுவிட்சர்லாந்து மாதிரி இந்தியாவில் வந்து இது மாதிரி வந்து நீ சிவிலில் பிறகு சாட்சி வச்சிருந்தா அது நீ செட்டில்மெண்ட் காம்ப்ரமைஸ் பண்ணால் ஒத்துக்க முடியாது, தனியாக கேஸ் போட்டான்னா. அதுவும் பாருங்கள், இந்துஜா குடும்பம்னா உலகத்தின் மிக மிக பெரிய பணக்கார குடும்பம், அவங்க கொண்டு வர லாயர்லாம் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கோடி ரூபாய் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்களை கொண்டு வந்து தான் விவாதிக்கிறாங்க. ஆனால் அங்கே நீதி எப்படி நிலைநாட்டப்படுகிறது? அதுதான் அந்த நாடுகள்லாம் எங்கே உயர்ந்த இடத்துல பார்க்குறோம். நம்ம நாட்டில் நீதி எப்படி நிலைநாட்டுறாங்க நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கையை கட்டி போட்டு வைக்கிற மாதிரி தெரியும். நம்ம நம்ம நாட்டில் சொல்றது தப்பா, நான் சொல்றது வந்து எல்லா நீதிபதிகளையும் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ நான் வந்து அவர்களை தவறாக பேசவில்லை. நீதிமன்றத்தின் மேல் நமக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்திலேயே மூத்த வழக்கறிஞர்கள் மூத்த ஜட்ஜிகளை ஒன்னா வந்து சேர் போட்டு உட்காந்து பேட்டி கொடுத்ததெல்லாம் நடந்திருக்கு. பார்க்கலாம், வெளியில உட்காந்து பார்க்கல உட்காந்து பேசினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால வந்து என்ன செய்யறது, வந்து இது வந்து சுவிட்சர்லாந்தை பார்த்து நாம் வந்து அப்படியே பெருமூச்சு விட வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்லை. வடிவேல் ராஜன், மதுரை. சென்னைக்கு இணையாக ஒரு மாநகரத்தை சென்னை புறநகரில் உருவாக்க வேண்டும் என்று பூந்தமல்லி திமுக எம்எல்ஏ கிருஷ்ணசாமி கூறுகிறாரு. சென்னைக்கு இணையாக புறநகரில் பூந்தமல்லின்னா அந்த பக்கம் சிட்டி தாண்டி வருது, சென்னை மாநகரம் மாதிரி. அவர் அவர் பேர் என்ன? எம்எல்ஏ கிருஷ்ணசாமி எம்எல்ஏவா அவரு? ரைட்டு. திமுக இது வந்து அவர் ஏதோ சட்டமன்றத்தில் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் பொதுமக்களுக்கு, ஐயா புரிஞ்சுங்க. கிளாம்பாக்கம் எது? கிளாம்பாக்கம். கிளாம்பாக்கம் பரந்தூர், சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இது என்ன ஒரு அதான் பூந்தமல்லி புறநகர்னா அது பூந்தமல்லி தனி மாதிரி வாயில் இப்போ இதை வந்து ஒரு பெரிய மாநகரமாகணும்னா ஏதோ ஒரு திட்டத்தோடு இருக்காங்க. தெரிஞ்ச ஏகலைவன் நான் உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், ஏதாவது கையில கீழே பணம் வாங்கி ரொட்டேட் பண்ணி கடன் வாங்கி உங்களால் மிச்சம் மீதி பிடிச்ச முடிஞ்சா இல்லை கடன் வாங்க முடிஞ்சா அங்கே ஏதாவது ஒரு ஏக்கராவது வாங்கி போடுங்க. இப்படி மாநகரமாக ஆகணும்னு சொன்னால் அவங்க வந்து முக்கவாசி எடுத்து ஆல்ரெடி வாங்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க, வாங்கி போட்டுருவாங்க. 4 வருஷத்தில் 10 பங்கு அதிகமாக விற்கும். பண்ணிட்டு பேசுகிறாங்களா, பேசிட்டு பிளான் பண்ணுவாங்களா? எனக்கு அநேகமாக அந்த இடங்கள்லாம் வந்து அக்ரிமெண்ட் போட்டுட்டு தான் இங்கே பேசுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் போனால் விற்கிறவன் உனக்கு தெரியுமா, அவனுக்கு புறநகர் ஆக போகிறாங்கன்னு எவன் யார் சொன்னாங்களோ அந்த எம்எல்ஏ கிட்டே சொல்லுவான், புறநகர் ஆக போகிறாங்க. நான் அந்த விலையை கொடுக்க மாட்டேன்ம்மா, முதல்ல போய் அந்த ஏரியாவில் ஆளுங்களை வச்சு கரெக்டாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போடணும். இதில் உங்களுக்கு கூடுதலாக ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. பேசிட்டு செய்கிறாங்களா? எதுங்க செஞ்சுட்டு பேசுகிறாங்க? எதுக்கு ஒரு சந்தேகம்னா, சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம். நம்ம அவர் இருக்கிறதெல்லாம் அன்பில் மகேஷ் கல்வித்துறை மந்திரி, பள்ளி கல்வித்துறை, அவர் சொல்கிறாரு காலை உணவு திட்டத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பெயரை வைக்கணும் அப்படின்னு வேண்டுகோள். சொல்லிட்டு செய்கிறாங்களா செய்துட்டு சொல்லுவாங்களான்றதுக்காக கேட்டேன். இல்லை அது ஆல்ரெடி வந்து கூப்பிட்டு வேண்டுகோள் விடுங்கன்னு அவர் சொன்னால் அவர் வேண்டுகோள் விட போகிறாரு. அன்பில் மகேஷ் பேர் வரப்போகுது. அன்பில் அன்பில் மகேஷ் வந்து ஏறத்தாழ நம்ம வந்து முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் சகோதரத்துடன் வந்து அவர் வந்து ஒரு நட்பு முறையில் அவங்க அப்பா பேரிட்டிலேருந்து அவங்க தாத்தா அவர் அன்பில் தர்மலிங்கத்துடைய தான் மூன்றாவது தலைமை. அன்பில் தர்மலிங்கம் கலைஞர் அப்படி ஸ்டாலின் அவர் வந்து அந்த பக்கம் பொய்யாமொழி, இப்போ உதயநிதி அன்பில் மகேஷ். ஸோ மூன்று தலைமுறையாக அந்த குடும்பங்களுக்குடையே வந்து ஒரு நட்பும் நெருக்கமும் இருக்கிறது தெரியும் நமக்கெல்லாம். அவர் வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். முத முதல்ல அதை கொண்டு வந்தவர் அந்த பாவம் அந்த காமராசர், இதை சத்துணவு திட்டம். அதுக்கப்புறம் அதை இன்னும் வச்சுக்கல. ஆமாம், அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பெருசு பண்ணி எல்லா இடத்துலையும் அங்கன்வாடியெலாம் கொண்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதை விட்டுட்டு இப்போ வந்து காலையில்
வந்து அந்த சத்துணவுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேறு, லஞ்சு வேறு, டின்னர் வேறு, தனித்தனியாக பேர் வைக்கணுமா? கொஞ்சம் விட்டால் அந்த முட்டைக்கு மேலே வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோ இல்லை வந்து கலைஞர் நூற்றாண்டு முட்டைனோ போட்டு வைக்காங்க, முட்டி அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. எனக்கு அதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. அவர்கள் வந்து பேர் வைப்பது வந்து அவர் ஆட்சியில இருக்காங்க, அதிகாரம் இருக்கு, வைக்கிறாங்க. ஆனா அந்த முட்டையில மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்றது என்னுடைய ஒரு பாமரனாகவும் ஒரு பத்திரிகையாளனாகவும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நீங்கள் வேற ஏதாவது பிரியாணியில் வந்து ஸ்டாலின் பிரியாணின்னு வைங்க, குருமாவில் வந்து ஸ்டாலின் குருமா, இந்த கலாச்சாரத்துக்கெல்லாம் இல்லை இல்லை, நான் சொல்லுது ஸ்டாலின் முட்டைன்னு வைக்காதீங்க, கொஞ்சம் வேற மாதிரி தெரியும், நல்லா இருக்காது, கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால சொல்ல ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் முட்டை நல்ல என்ன அடிப்படையில் சொல்றேன். ஒரு காலம் அவங்க வந்து முதல்வர் ஸ்டாலின் மூணாவுக்கு மூணா அப்படின்னு ஒரு ரைமிங் தமிழுக்காக இலக்கியத்துக்காக முதல்வர் ஸ்டாலின் முட்டைன்னு வச்சாங்கன்னு வச்சுங்க, கேட்கறதுக்கு நல்லா இல்லை இல்லையா? நீங்கள் பிரியாணிக்கு வைங்க, வேற ஏதாவது ஒரு இதுக்கு வைங்க, ரொட்டிக்கு வைங்க, இட்லிக்கு வைங்க, இதெல்லாம் ரைட்டு. இப்போ கள்ளக்குறிச்சிக்கு என்ன பேர் வைக்கிறது? கள்ளசாராய சாவுக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர் வைக்கிறது? எல்லாத்துக்கும் ஆசைப்பட்றோம். நம்ம ரெண்டு பேரையும் சொல்கிறோம், நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே பேசிப்போம். நம்ம ரெண்டு பேருக்கு இல்லை இல்லைங்க, நம்ம வந்து தமிழ்நாடு அமைச்சரவைக்கும் சட்டமன்றத்திற்கும் நாம் ராவணா சார்பில் எங்கே போனாலும் இவங்களையும் கூப்பிட்டு போனோம். ஏன்னா அங்கே போனால் உட்காந்து பொழுது போனோம்ல, எங்கே போனாலும் அதனால் உங்களை கூப்பிட்டு தான் போனோம். நான் வந்து பரிந்துரை என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் கள்ளக்குறிச்சின்னு சொல்லாதீங்க, கலைஞர் குறிச்சின்னு சொல்லிடுவோம். அந்த ஊருக்கு பேர் நல்லா இருக்குதுங்களது. ஆமாம், கலைஞர் நூற்றாண்டு இல்லை? ஆமாம் இல்லையா? அந்த ஊரு பேர் இதுவரைக்கும் தமிழ்நாடு சரித்திரத்தில் வந்து 63 பேர் சேர்த்துருக்கானா இல்லை, கிட்டத்தட்ட 100 நோக்கி போய், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் 63-65,000 இல்லை 70,000 100 வரைக்கும் போகுன்றாங்க. இது வரைக்கும் ஆனது இவ்வளோ பெருசாக ஒரு நிகழ்வு நடந்தது இல்லை இல்லை. அப்போ வந்து அப்போ நீங்கள் என்ன வைக்கணும்? அதுக்கு பேர் கள்ளக்குறிச்சியா? நல்லா இல்லை இல்லை, அது என்ன கள்ளக்குறிச்சி நல்ல குறிச்சின்னு எல்லாம் ஒரு தானே. கள்ளக்குறிச்சின்னு சொன்னா என்ன, கலைஞர் குறிச்சின்னு சொன்னா என்ன? இல்லை அதாவது காணாவுக்கு காணா, நீங்கள் ஒன்றும் அர்த்தத்தில் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க சொல்லலை. இல்லை இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. இவ்வளோ கள்ளம்னு சொல்கிறாரு, இந்த பக்கம் கலைஞர்னு சொல்ல, நீ ஐயோ சத்தியமான அப்படிலாம் சொல்ல. காணாவுக்கு காணா, கள்ளக்குறிச்சி கலைஞர் குறிச்சி ஈஸி இல்லை, பேர் மாற்றுறது உங்களுக்கு ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஒரு ஜீவோ போட்டு மாற்றிடுங்க. இதில் இன்னொரு உங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு காமெடி ஒன்று சொல்லணுன்னா, நம்ம இது வரைக்கும் கிளாம்பாக்கம், பரந்தூர், இப்போ வந்து புறநகரம், பூந்தமல்லிக்கு தாண்டி புறநகரம் தானே பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ வந்து வேறு ஒன்று பேசியிருக்காங்க. முதல்வருடைய பிறந்த நாள் மார்ச் மாதத்தில் 31st என்னமோ வருது, ஒரு வருடம் வருது, முதலமைச்சர் ஸ்டாலின் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளில் அதை வந்து திறந்து வைக்கணும். குத்தம்பாக்கன்றது எங்கேயோ சென்னையை சுற்றி எங்கேயோ இருக்குது, எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில. குத்தம்பாக்கம், அந்த குத்தம்பாக்கம் அதுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலினுடைய பெயரை வைக்கணும்னு திமுகலேருந்து அவங்களே கோரிக்கை. அவங்களே கோரிக்கைனா என்ன, அவங்களே விட்டுப்பாங்க அவ்வளோதான். நான் இந்த சிரமம் துண்டு துண்டு துண்டாலாம் வைக்க வேணாம், நான் பொதுவாக வந்து தமிழ்நாட்டை நாளாக பிரிச்சுட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்து பேர் அங்கங்கே எழுதி வச்சிடலாமேன்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நாங்கள் அது பண்ணிடுவோம், இல்லை 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 இல்லை, நாங்கள் பண்ணிடுவோம். அதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, நாளாக பிரிக்கும்போது அக்கா பேர்லேயும் ஒரு பிரிவு போகணுமா இல்லையா, அவங்க கிளைம் பண்ணுவாங்களா இல்லையா, அது வரக்கூடாது. ஓ, அதுக்காக இப்படி பகுதி பகுதியாக பிரிச்சு, நீங்கள் தென் பகுதியை வந்து நாங்கள் வந்து அக்கா வந்து கிளைம் பண்ணிடுச்சுன்னா அக்காவை வந்து முன்னாள் சும்மா அப்படின்னு சும்மா அப்படி முன்னால் அப்படி வச்சுக்கிட்டு சகோதரி அப்படின்னு நம்ம வந்து காமிக்கணுமே தவிர அக்காவுக்கு பிரித்து கொடுத்துடக்கூடாது. அக்கானா உங்களுக்கு யாருன்னு தெரியும். அப்போ அதனால் நீங்கள் சொல்கிற நாளாக பிரிக்கிறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அங்கே ஃபுல்லாக இதே மாதிரி வச்சுப்போம், கிளாம்பாக்கம், பரந்தூர் இந்த மாதிரி வரும்போது குத்தம்பாக்கம் வரப்போகிறது. அது அடுத்து நம்ம எப்போ அது வருதோ அந்த மார்ச் மாதத்தில் நமக்கு பேசுகிறதுக்கு குத்தம்பாக்கம் சப்ஜெக்ட் இப்போவே ரெடியாக இருக்குது. ரெடியாக இருக்குது. ஆமாம். Thank you.
கார்ட்டூனிஸ்ட் பாலாவின் கைவண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9566147733, linesmediaworks@gmail.com. காதர் மொய்தீன் ஆம்பூர்லேருந்து கேட்குறாங்க, கள்ளச்சாராய சாவுகளில் பெண்களும் இடம்பெற்றிருப்பது எதை காட்டுகிறது? கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பெண்களை அடிக்கடி முதல்வர் சொல்கிறாங்களா, பெண்களின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்குறோம்னு. இல்லை அது புரியல எனக்கு, புரியல சீரியஸாக பாருங்க. இல்லைங்க, பெண்கள் ஏன் நீங்கள் குடிக்கிறப்ப நாங்கள் குடிக்கக்கூடாதா? பெண் அதாங்க சம உரிமைங்க கொடுத்து. அதுதான் இங்கிலீஷில் வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாலினத்தில் வந்து இப்போ ஆணுக்கு வந்து ஆணாதிக்கம் பெண் அப்படிலாம் கூடாது. நம்ம இவர் கூட என்ன சொல்லியிருக்கார், ஈரோட்டு பெரியவர் என்ன சொல்லியிருக்கார், இ வே ராமசாமி நாயகர் பெண்களின் முன்னேற்றம் பற்றி பேசியிருக்காரா? எவ்வளோ விஷயங்கள் தத்துவங்கள்லாம் உதித்திருக்காரு. பெண்கள் வந்து இந்த மாதிரி இப்போ இந்த ஜாதி பெண்கள்லாம் சின்ன வீடு வச்சுருந்தானா, நீ சின்ன வீடு வச்சுக்கோ. அவன் மூணு பேர் வப்பாட்டி வச்சுருந்தானா, நீ மூணு பேர் ஆம்பளை வச்சுக்கோ. அப்புறம் வந்து இந்த ஜாதி பொம்பளைங்கெல்லாம் வந்து ஏன் ஜாக்கெட் போறீங்க, துணி வேலையை வச்சு மட்டுமே சர்வாதிகாரமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆணாதிக்கம் பெண்களுக்கு மட்டும் ஏன் அப்படி? இப்போ அவர் பாருங்க எவ்வளோ நல்ல விஷயம்லாம் சொல்லுவீங்க. இப்போ ஆம்பளை வந்து டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாசலில் வெயிலாக இருக்குது, கட்டில் போட்டு உட்காந்துருக்கீங்க, ஒரே சலசலன் இருக்கு, என்ன பண்ணுவீங்க? சட்டையை கழட்டி வச்சுட்டு ஒரு துண்டு மட்டும் போட்டுப்பீங்க, இல்லை துண்டு கூட இல்லைன்னா வேட்டி லுங்கி கட்டிக்கிட்டு உட்காருவீங்க. பெண்கள் உட்கார முடியுமான்னா அந்த சம உரிமையை சொன்னார். ஒரு குறிப்பிட்ட ஜாதி பேர் சொல்லி பறச்சிகளும் பள்ளச்சிகளும் வந்து ஜம்பர் போடுவதால் துணிவிலை ஏறிவிட்டது. எதுக்காக சொல்கிறார்? நீங்கள் உடனே அவரை தப்பாக நினைக்கிறீங்கல்ல, நான் நினைக்கல. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த சம உரிமை இருக்கணும். ஏகலைவன் வந்து அவருக்கு வந்து ரொம்ப வேர்க்குதுன்னா அவர் சட்டையை அவுத்து கொக்கியில் மாட்டிட்டு அவர் வந்து இருப்பார். பெண்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா எப்படி? அது பெண்களுக்கு சம உரிமை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட மூணு பேரோ அஞ்சு பேரோ பெண்கள் இறந்து போயிருக்காங்க இந்த கள்ளக்குறிச்சியில். கலைஞர் சாரி கலைஞர்குறிச்சின்னு சொல்லிட்டு அந்த பேசுன கள்ளக்குறிச்சியில் அவர் வந்து நம்ம சொல்லணும், மறந்துடக்கூடாது. இல்லை இல்லை, நம்ம அந்த பேரை வைக்கணுன்ற ஆர்வ கோளாறுல நான் அப்படி சொல்லிட்டேன். அதனால் வந்து அது வந்து நீங்கள் அப்போ பெண்கள் முன்னேற்றம் தானே. இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் வந்து அந்த பக்கம் தள்ளி விடுறாங்களாம் இந்த கள்ளச்சாராயம் விஷயம் சொல்லும்போது ஞாபகம் வருது. புதுச்சேரியில் தான் வந்து மெத்தனால் அங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக புதுச்சேரி இப்போ ஒரு மந்திரி கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, புதுச்சேரியிலேருந்து தான் மெத்தனால் வந்ததுன்னு. எங்கேருந்து? இல்லை 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 இல்லை, இதுக்கு பின்னால் நடந்த வந்து பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கு. நாடகத்திற்கு முயன்ற தமிழக போலீஸ் தடுத்து நிறுத்திய புதுச்சேரி போலீஸு இங்கேருந்து போகிறாங்க இந்த மாதேஷுக்கு. மாதேஷுங்கிறவன் அந்த மெத்தனால் அவனுக்கு அங்கே ஒரு வீடு இருக்குது. அது என்ன சொந்த வீடா, அது ஏதாவது நம்பர் டூவா, அந்த வீடெல்லாம் நமக்கு தெரில. வசதியாக இருக்கிறவங்களாம் நேமா நம்பர் டூ நம்பர் த்ரீன்னு வச்சுருக்கிறதுக்கு சௌரியம் இருக்குது. ரைட்டு, தமிழ்நாட்டில் அந்த ஒரு பண்பாடு நம்ம அந்த திராவிட கலாச்சாரத்தில் வந்து அது இருக்குது, பாரம்பரியத்தில் நம்ம திராவிட மாடலில். அது என்ன வீடோ ஆமத்தம் ஒரு வீடு இருக்குது அவனுக்கு. அங்கே போய் அதை ரெய்டு பண்ணதுக்காக போகும்போது இது வந்து நான் சொல்லலைங்க, ஏதாவது கேஸ் போடணுன்னா எந்த பத்திரிகையில் வந்துச்சோ அந்த பத்திரிகை பேரில் கேஸ் போடுங்க. நான் படிச்சுட்டு சொல்கிறேன், பத்திரிகை செய்தி பொய்யாக இருந்தால் நாம் பொறுப்பு இல்லை, சரிங்களா? அதில் ஒரு பத்திரிகையில் இல்லை, ரெண்டு மூணு பத்திரிகையில் வந்திருக்கு. என்ன, இங்கேருந்து பேரல் பேரலாக எடுத்துகிட்டு ஜீப்பில் இது மெத்தனால் சரி அங்கே புதுச்சேரிக்கு போகிறாங்க, அவன் வீட்டுக்கு போகிறாங்க. அவன் வீட்டில் அந்த பாண்டிச்சேரி கிராஸ் பண்ணி போகும்போதே வந்து புதுச்சேரி போலீஸுக்கு இன்டிமேஷன் கிடச்சிருக்கு வராங்க அப்படின்னு. இது வந்து உள்ள வந்து அவன் வீட்டில் போகும்போது புதுச்சேரி போலீஸ் என்ன பண்ணுது, சுற்றி நின்றுக்குது, வந்தவொடனே வாங்க செக் பண்ணுறது தானே வாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே வந்து நிற்குது. இவங்களும் புதுச்சேரி வருவ போலீஸ் வரும்னு எதிர்பார்க்கல டீம், இவங்க மட்டும் நேரம் போகிறதா எதிர்ப்பாங்க. பேரலில் ஜீப்பில் அங்கே போயிட்டாங்க, கொண்டு போய் அவங்க வீட்டில் வந்து கஞ்சா வைக்கிறது இதுதான் நமக்கு தெரியுமே, வழக்கமானது. அது அதிமுக ஆட்சியிலும் நடந்திருக்கு, திமுக ஆட்சியிலும் நடக்குது, நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரை பிடிக்கலையோ அவங்க வீட்டில் கொண்டு போய் கஞ்சா வச்சதா வந்து அது வழக்கமான உள்ளது. அப்போ வந்து போய் அங்கே போய் இதை வந்து புதுச்சேரி போலீஸ் நவந்து போகும் போகணும் பார்க்குறாங்க. ஒருத்தரும் சாப்பிட ஒன்றுக்கு போக கூட போக மாட்டேன்றாங்க, பாத்ரூம் கூட போகல, வச்சிருவாங்களோ கொண்டாந்துன்னு. கடைசி வரைக்கும் இவங்களை வைக்க விடலை, எடுத்துகிட்டு போனதை பத்திரமா திருப்பி எடுத்துட்டு இவங்க போனதே அங்கே வச்சுட்டு மெத்தனால் வந்து எங்கேருந்து வருதுன்னா, இது வந்து பேப்பரில் வந்த நியூஸு. ஒரு அமைச்சர் யாருன்னு மறந்துட்டேன், அவர் மா சுப்பிரமணியம், ஆமாம் மா சுப்பிரமணியம்னு நினைக்கிறேன். அவர் இந்த பேப்பருக்கு பொருளாம் படிக்கிறது இல்லை போல இருக்கு, இல்லை ஒரு முரசொலி மட்டும் படிக்கிறாரோ நமக்கு தெரியல. முரசொலி மட்டும் ஒரு 500 பேர் படிப்பாங்க, அதில் அவரும் ஒரு பாரோ நம்ம தெரியல. அதில் வந்து அவர் வந்து
என்ன பேசிட்டாருன்னா, இது புதுச்சேரியிலேருந்து வருதுன்னா இந்த மெத்தனால் சப்ளையில் வந்து பாஜகவிற்கு தொடர்பு இருக்கிறதுன்னு பேசுகிறாரு. ஆனால் அவருக்கு என்ன தெரியலனா, முத நாளே இந்த நியூஸ் வந்துருச்சு, நாடகத்துக்கு முயன்ற தமிழக போலீஸார் அதை தடுத்து நிறுத்திய புதுச்சேரி போலீஸ். சுற்றி போலீஸ் நின்றுட்டா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அடுத்த சுவாரஸ்யத்தை எது இல்லை, இப்போ புதுச்சேரி போலீஸில் வந்து விசாரிச்சிட்டிங்களா, வேற ஒன்றும் இல்லையே, புறப்படுங்க அப்படின்னு சொல்லி டீ வாங்கி கொடுத்து தமிழ்நாடு போலீஸை அந்த பார்டர் வரைக்கும் கொண்டு, ஏன்னா எங்கே போகிற வழியில் எங்கேயாவது புதர்களை வச்சுட்டு இங்கே தான் இருந்துச்சு புதுச்சேரியிலன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி ஜாக்கிரதையாக கொண்டு வந்து தமிழ்நாடு பார்டரில் கொண்டு வந்து அனுப்பிச்சி விட்டு போயிட்டாங்க. அதாவது அவங்க அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் எப்படி எப்படிலாம் வந்து செயல்படுவாங்கன்றதை புதுச்சேரி போலீஸ் கண்காணித்து கரெக்டாக வந்து கணிச்சு வச்சுருக்கான். இவங்க என்ன பண்ணுவாங்க, வழக்கம் தமிழ்நாடு போலீஸ் வருதுன்னா இவங்க சும்மா வரமாட்டாங்களே அப்படின்னு கரெக்டாக அவன் வந்து கண்காணித்து கூட வந்து இவங்க என்ன நாடகம் நடத்தினாலும். அமைச்சர் என்ன சொல்லிட்டாரு, இதை படிக்கல இந்த நியூஸ் ஐட்டத்தை, அவருக்கு பாவம் யாரும் படித்து காட்டலையா, அவராக படிக்கலையா, அவர் படிக்க முடியலையா, நேரம் இல்லையா, உழைக்கிறாரன்னு மக்களுக்காக படிக்கிறதுக்கு நேரம் இல்லை போல இருக்கு. மறுநாளைக்கு பேசுகிறாரு, புதுச்சேரியிலிருந்து மெத்தனால் வருகிறது என்று சொன்னால், புதுச்சேரியிலிருந்து இல்லிசிட்டு அதாவது கள்ளசாராயம் வருகிறது என்று சொன்னால், அப்போ புதுச்சேரியில் ஆளுவது பாஜக கூட்டணி, இந்த ரங்கசாமி கட்சி அவர் பாஜக கூட்டணி, அப்போ இதுக்கு பாஜகவிற்கும் தொடர்பு இருக்கிறது. ஐயா உங்கள் தொடர்பை பற்றி, உங்கள் எம்எல்ஏவை பற்றி பேசுங்க ஐயா, உங்கள் எம்பி உங்கள் மந்திரி இதை பற்றி பேசுங்க ஐயா, அங்கேருந்து வருது. ஆனால் அவர் என்ன வந்து கவனிக்க விட்டார்னா, முத நாளே இங்கே வந்து சந்தி சிரிச்சிருச்சு, நீங்கள் நாடகம் போட்டது அம்பலம் ஆயிடுச்சு, அது தெரியாமல் பேசிட்டாரு. கள்ளசாராயம் சொன்னோன்னு ஞாபகம் வந்தது, அடுத்தது போயிடுவோம். இவரு ரமேஷ் கிருஷ்ணசாமி ஸ்ரீவில்லிபுத்தூருங்க. சரிங்க. திருநெல்வேலி நல்லையப்பர் கோயில் தேர் திருவிழாவில் 4 வடங்களும் அருந்திருக்கிறது, ஆட்சிக்கு ஏதாவது சிக்கல் ஆபத்து வருமோ, அந்த ஐதீகப்படி கேட்குறாரு. திருநெல்வேலி நல்லையப்பர் கோயிலில் அதாவது அது அது கூட வந்து அது வந்து ஒரு அபசகுணமா, நீங்க சகுனம் அபசகுணம்னு சொன்னா மூட நம்பிக்கைன்னு சில பேர் சொல்வீங்க, அது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்திருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் அங்க போறாங்க திருநெல்வேலி தேருக்கு, திருச்செந்தூருக்கு லட்சக்கணக்கான மக்கள் போறாங்கன்னா, நீங்க கடவுள் மறுப்பு கொள்கை ஈரோட்டில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு தூரம் பரவி இருக்கு, எவன் அதை பத்தி கவலைப்படுறான், நீங்க தான் சும்மா அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் வந்து அவன் போறபடி போறான், ஓட்டு போடுறது வந்து ஏமாந்து போட்டுறான் அது வேறு விஷயம். ஆனால் கோயிலுக்கு போகும்போது அவன் அவனுடைய கொள்கை அவனுடைய நம்பிக்கை பிரகாரம் போகிறான், திருச்செந்தூரோ இல்லை திருநெல்வேலியோ. அந்த 518 வருஷமாக அந்த தேர் திருவிழா நடக்குது வருஷா வருஷம். அது வந்து 4 வடம், நீங்கள் பார்த்தீங்கன்னா வடம்ங்கிறது ஒன்று இவ்வளோ பெருசு கயிறு, தாம்பு கயிறு, அதுக்குன்னே வந்து தயார் பண்ணுவாங்க. சாதாரணமாக சும்மா நீங்கள் அந்த மளிகை கடையில் வாங்க முடியாது, அதுக்குன்னே இருக்காங்க ஸ்பெஷலிஸ்ட்டு, அவங்க தயார் பண்ணுவாங்க, இதை வச்சு இழுக்கிறாங்க. இது வந்து அருந்ததும் 4 ஒரே டயத்தில் அருகில், இப்போ இந்த திருவிழா தேர் வருது, ஒரு வடம் அருந்து போச்சு, அப்புறம் ஒரு 4 தேர் தள்ளி போகுது இன்னொன்று, இப்படி போகுது. அமைச்சர் சட்டமன்றத்தில் சேகர் பாபு அவர்கள் அண்ணன் சேகர் பாபு என்ன சொல்கிறாருன்னா, இது அது வந்து பின்னால் அந்த நெம்புகோல் வச்சு கரெக்டாக அந்த நெம்புகோலை அப்படி நம்பணும், இவங்க இழுக்கணும், அந்த பின்னால் இருந்த தம்பிங்க வந்து அந்த நம்புறது கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க, அதனால அறந்து போச்சு. அப்படி அறந்துருந்தா 4 தானே இருக்கணும். ரெண்டாவது அந்த நெம்புகோல், நான் தேர் திருவிழா உங்களுக்கு தெரியும், பல கோயில்களுக்கு நான் வந்து நன்கொடையாக நிறைய கோடிக்கணக்கில் இருக்குது, போய் பார்த்தா எல்லா இடத்துலையும் கல்வெட்டு இருக்குது, நான் போய் சொல்லலை, ஓப்பனாக எல்லாருக்கும் தெரியும், நிறைய கமெண்ட்ஸ்லேயே பார்த்துட்டு வந்து கூட போட்டிருக்காங்க. சில தேர் திருவிழாக்களுக்கும் நான் நன்கொடை கொடுத்துருக்கிறேன், எப்போ சில கோயில்களுக்கு, அது என்ன, அதனால் அதுடைய அந்த விஷயம் நமக்கு தெரியும். அது என்னென்னா அந்த நம்புறது எப்படின்னா, அந்த தேர் திருவிழா எதுக்கானா ஒரு தெரு முனையில் திரும்புவாங்க பாருங்கள், தேர் வந்து சும்மா நம்ம காராது கேர் போட்டு திருப்பிடத்துக்கு, அது திரும்ப சாயாமல் திரும்பணும். இன்னொரு கோயிலில் கூட அந்த தேர் சாஞ்சிருச்சுன்னு ஏதோ ஒரு கோயிலில் வந்துச்சு, அதை கவனக்குறைவு இல்லை சரியாக தயார் பண்ணாதது ரைட்டு. அது திரும்பும்போது அந்த இல்லை அந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு பள்ளம் வரும் பாருங்கள், இல்லை ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தானே, இல்லை ஒரு சின்ன அப்படி மெல்லிசு பள்ளம் இருந்தால் கூட அந்த இடத்துல அது அவ்வளோ பெரிய சக்கரம் வரும்போது அது தடுமாறும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, பின்னால் லைட்டாக அந்த சக்கரத்தில் நெம்பி கொடுப்பாங்க, அப்போ அப்படி கொஞ்சம் முன்னால் போயிடும், ஒரு 4 இன்ச்சு முன்னால் போகும், 4 இன்ச்சு போனால் அது பாட்டில் மூவ் ஆகும். இது சரியாக நெம்பாமல் விட்டுட்டாங்க, அப்படி இல்லை இந்த வடம் வாங்கிச்சு யாரு, அறநிலையத்துறை, இந்த வடம் வாங்குற கான்ட்ராக்டர் எவனோ ஒருத்தன், இப்போ வடத்துடைய தரக்குறைவுனால இது நடந்திருக்கு. அங்கேயுமா
ஆமா ஏங்க, அறநிலையத்துறை நாங்க போய் கோயில்லாம் வந்து போய் உட்கார்றதே எதுக்காக? நாங்க சர்ச்சில் போய் உட்காடுறோமா, மாஸ்கில் போய் உட்காடுறோமா, அங்கே உள்ள பணத்தை கேட்குறோமா? அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், அது நியாயம், சமூக நீதி. ஆனால் அவங்கக்கிட்ட உள்ள பணத்தையும் வசூல் பண்ணுங்கள், அங்கே வர வருமானத்தையும் அரசியல் எடுத்துங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீ சரி ரைட்டு, அது ஒரு தனி அரசியல், அது விட்டுருவோம். இதுக்கு வந்தால் இந்த வட கோயில் வர லட்சக்கணக்கான மக்கள் உண்மை நினச்சி பாருங்கள், இந்த வட அருந்து இந்த தேர் வந்து கம்ப்ளீட்டாக நிலக்கு குழஞ்சி விழுந்துருந்ததுன்னா அதில் ஒரு 50 பேர் போவான். இந்த அரசுக்கு அவன் கள்ள சாராயத்தில் செத்தாலும் கவலை இல்லை, அவன் வந்து தேர் கீழ் விழுந்து நில குழஞ்சி விழுந்தாலும் கவலை இல்லை. அதாவது அவங்க அவங்களுக்கு அதுதான் கண்ணு. ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, பாகுபலியில் வந்து அந்த சிலை சாயறப்ப 100 அடி சிலை 100 பேராவது பலி கேட்காதா அப்படின்ற மாதிரி, 40க்கு 40 வெற்றி 400 பேராவது பலி கேட்காதன்னு நினைச்சுப்பாங்க. நாங்கள் வந்து ஒரே வார்த்தையில் தான் சொல்லணும், கொஞ்சம் முன்னால் உடுமலை ஏற்கனவே பேசுனது தான், உடுமலை நாராயண கவி பராசக்தியில் இருந்ததை கொஞ்சம் மாற்றி சொல்லணும். திராவிட ஆரிய கூத்தாடிடா தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணேன்னு ஆரியம்ன்றதை மாற்றிடுங்க. திராவிட கூத்தாடிடா தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே, காசு காசு காரியத்தில் அந்த விஷயத்தில். அப்போ நீங்கள் வடமாக இருந்தா என்ன, கோயில் வடமாக இருந்தா என்ன, விஷசாராயமாக இருந்தா என்ன, எல்லாம் காசு ஒன்று தான். அடுத்தது ஒரு கேள்வி வித்தியாசமாக கேட்குறாரு, வீர கதிரவன் புதுக்கோட்டை, அடுத்த ஜென்மம் என்றிருந்தால் நீங்கள் என்னவாக பிறக்க விரும்புகிறீர்கள் திரிசக்தியார், என்ன திடீர்னு ஒரு ஆசை வந்திருக்குது அவருக்கு? ஏதோ நம்மளை வம்புல இந்தாலே எல்லாரையும் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்தால சும்மா விடக்கூடாதுன்னு சில பேருக்கு ஒரு அன்பு இருக்கும்ல, அந்த மாதிரி அன்பு விஷயம் அது. அடுத்த ஜென்மத்தில் வந்து நான் பிறக்கிறது வந்து சத்தியமாக வந்து பத்திரிகைக்காரனாவோ மீடியாவோ பிறக்க மாட்டேன். இதை மாதிரி ஒரு ஜென்மம் தேவையா? இந்த ஜென்மத்தில் பட்டது போதாதா? உண்மையை சொல்கிறதுக்காக நம்மளை வந்து விரட்டி விரட்டி நம்மளை வந்து நஷ்டப்படுத்தி காயப்படுத்தி இப்படி ஒரு நமக்கு தேவையில்லை. அடுத்த ஜென்மத்திலேயாவது கஷ்டப்படாமல் கொஞ்சம் ஜாலியாக எல்லாருமே நினைக்கிறது தானே, இந்த வருஷம் கஷ்டமாக போச்சு, ராசி பலன் பார்ப்பான் அடுத்த 6 மாதம், 6 மாதம் உனக்கு கஷ்டம் பொறுத்துக்க, அப்புறம் எல்லாம் சரியாக போயிடுமா, இல்லை பழகிடும் பழகிடும், அந்த மாதிரி நம்ம பொதுவாக நினைக்கிறது. இந்த ஜென்மத்தில் தான் அவ்வளோ கஷ்டப்படுறோம், அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்குது நமக்கு, அதில் நம்பிக்கை இருக்குன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கணும்னு, கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னா நான் என்ன யோசனை பண்ணுறேன்னா என்னுடைய கணிப்பில் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் தவறாக நினைக்க கூடாது. ஒன்று ஸ்கூல் வாத்தியாராக பிறக்கணும், ஸ்கூலு காலேஜ் வாத்தியாராக, இல்லை வக்கீலாக பிறக்கணும். நான் இன்ஃபேக்ட் வக்கீலுக்கு படித்தேன், ஆனால் கவுன்மார்ட்டில் அதனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை. வக்கீலாக பிறக்கணும், இல்லை வக்கீலாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீதிபதியாக கூட போகலாம். வக்கீலாக போனால் அப்புறம் நீதிபதியாக போகலாம், எதுக்குன்னு கேட்குறீங்களே? எதனால் ஜாலின்னு, குவார்ட்டர்லி லீவு, ஹாஃப் இயர்லி லீவு, ஆனுவல் லீவு, எல்லா லீவும் உண்டு காலேஜுக்கு, அந்த மாதிரி உண்டு. இந்த லீவு உங்களுக்கு ஆசை இப்போ ஸ்கூல்லையும் குவார்ட்டர்லி லீவ் உண்டு, ஹாஃப் இயர்லி லீவ் உண்டு, ஆனுவல் லீவ் உண்டு. அப்புறம் நீங்கள் இதில் வக்கீல்லாம் பாருங்க, அவன் மற்ற நாளே வந்து நான் வக்கீல்களை யாரையும் குறை சொல்வதுக்காக சொல்ல, அந்த தொழிலுடையது. இப்போ டாக்டர்னா கூட ராத்திரி 11 மணிக்கு கதவு தட்டியோ, அண்ணே அங்கே ஒருத்தர் அடிபட்டுருச்சு வரீங்களான்னு கேட்பான், வர வரலன்னு சொல்கிறது நம்ம இஷ்டம், ஆனால் டாக்டருக்கு இந்த 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 தொந்தரவுகள் இது அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப்பை பாதிக்கப்படக்கூடிய எந்த நேரமும் 24 மணி நேரமும் அவர்களுடைய சேவை தேவைப்படலாம். கோர்ட்டில் பாருங்கள், வக்கீல் பாருங்கள், உங்களுக்கு தான் ரைட்டு இது, ஆனால் வந்து வாய்தா வாங்கிக்கலாம்ப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது 2 மாதம் வாய்தா வாங்கிக்கலாம். அது ஒன்று என்னங்க இவ்வளோலாம் சொன்னீங்க, நம்மளுக்கு கேஸ் ஜெயிச்சிரும்னு சொன்னீங்க, தோற்று போச்சே. அந்த ஜட்ஜி கொஞ்சம் ஒரு டைப்பையா இருந்தால், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி பேசுவான் இருந்தால், அது அது முதல் நாள் வரைக்கும் சொல்லியிருப்பான், இந்த ஜட்ஜு என்னை பார்த்தாலே அந்த ஜட்ஜு ரொம்ப சிரிப்பார், அவர் அதே நினச்சி சிரிச்சிட்டு இருக்காரு பாவம், இல்லை அவருக்கு சிரித்த முகம் என்னை பார்த்த உடனே அவர் வந்து கவனிச்சிங்களா, என்னை பார்த்த உடனே ஒரு லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சார் பாருங்கள், அவருக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். நம்ம கேசலாம் அப்படியா லட்டு மாதிரி, ஐயா இவ்வளோ செலவு பண்ணி தோத்துட்டேன்னு, தோத்தண்ணையா மேல்கோட்டில் அப்பீலுக்கு போய்க்கலாம், நீ ஒரு 1 லாக் ரெடி பண்ணி வச்சுக்க, 10 நாள் போய் தூள் கிளப்பிடுவான் கவலைப்படாத சொல்லி
இந்த குவார்ட்டர்லி லீவு மாதிரி வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸு அது இதுன்னு வந்துச்சுன்னா அவங்க பாட்டில் கிளம்பி போயிடுவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நீதிபதிகள், நான் நீதிபதிகளை குறைவாக சொல்லலை, அனாவசியமாக வம்பு வரும், அவங்களுக்கும் இந்த லீவு உண்டு, இந்த கோர்ட்டு லீவு உண்டு. அவங்க சொல்கிறாங்க வந்து நீ அந்த ஹாலிடேஸில் வந்து விடுமுறையில் வந்து அவங்க வந்து கேஸு கட்டெல்லாம் படிக்கணும், போனோம் வரணும்னு. ஆனால் என்னென்னா அது ஒன்றும் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, அவங்க கோர்ட்டுக்கு வர வேண்டியதில்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்தே அவங்க கேஸ் கட்ட படிக்கணும், முன்னால் உள்ள சில அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும், சட்ட புத்தகங்களை ஆராய்ச்சி பண்ணணும், நியாயம் நீதிபதிகளுக்கு. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதில் என்னென்னா இந்த ஐடி ப்ரொஃபஷனல், இந்த ஐடியில் இருக்காங்களே அவங்களாம் ஐடினா பார்த்தீங்கன்னா காத்தாலேருந்து அமெரிக்கா டைமு ஆப்பிரிக்கா டைமு அதெல்லாம் வச்சு ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இவங்களுக்கு அப்படி இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் 2 மணி நேரம் வேலை பார்த்தாங்க, அப்புறம் அவங்களுக்கு முடியலன்னா 1 ஹவர் ரெஸ்ட் எடுக்கலாம், போகலாம் வரலாம். ஸோ இந்த சௌகரியங்கள்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம இந்த பத்திரிகைக்காரன் எதனால் இதை கம்பேர் பண்ணுறான்னா, 24 மணி நேரமும் என்ன செய்தி, டிவியில் என்ன செய்தி, பத்திரிகையில் என்ன செய்தி, வாட்ஸ்அப்பில் என்ன செய்தி, இவ்வளவும் நம்ம யோசனை பண்ணி ஃபாலோ பண்ணால் தான் இங்கே இப்போ கேட்குற கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்ல முடியுது. அந்த பத்திரிகையில் வந்தது இதுதான் அவர் கேட்குறாரு. திடீர்னு தூத்துக்குடியில் மின் கம்பம்னா அது என்ன மின் கம்பம்னு தெரிஞ்சாதானே நான் பதில் சொல்ல முடியும். அப்போது நான் வந்து எல்லா செய்தியும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும், பேப்பரில் படிக்கணும், நியூஸ் இதில் டிவியில் பார்க்கணும், வாட்ஸ்அப்பில் பார்க்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இல்லாமல் குவார்ட்டர்லி ஹாஃப்வர்லி ஆனுவல் லீவ்லாம் ஜாலியாக இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல. அதனால அடுத்த ஜென்மத்தில் வாத்தியாராவோ வக்கீலாவோ பிறக்கும். திரிசக்தியார் பகுதி 2 முடிஞ்சிருக்கு. இந்த வாரம் அடுத்த நிகழ்ச்சி நம்ம திரும்ப தொடர்வோம் ஐயா. நன்றி. நன்றி ஐயா, வணக்கம். பார்வையாளர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன இது, உங்களுக்கு இந்த கார்ட்டூனிஸ்ட் பாலா அவருடைய இதை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக. படம் வரைந்து வீட்டில் நீங்கள் மாட்டி வச்சுக்கணுன்னா நினைவாக உங்களுடைய அந்த விடயங்களை சொல்லி படத்தை அவர்கிட்ட வரைஞ்சி வைக்கிறதுக்கு அவர் விளம்பரம் ஒன்றே வருது இல்லை. அந்த தொடர்பு என்ன இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு தொடர்பு எடுத்து அவர்கிட்ட நீங்கள் பேசலாம். தொடர்ச்சியாக அவருடைய அந்த ஓவியங்களை, கார்ட்டூன் ஓவியங்களை படமாக வரைந்து வைக்கிறதுக்கான விருப்பத்தை நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திரும்ப நம்ம சந்திப்போம். நன்றி. வணக்கம். செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் youtube.com/செம்மை மரபுப்பள்ளி youtube.com/செம்மை கல்வி மின்னஞ்சல் முகவரி semmaivanam@gmail.com செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும். புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் 9385538976